ஜூலை பத்தொம்போது இரண்டாயிரத்தி இரண்டு தளபதி விஜய் இளைய தளபதியாக இருந்தப்போ நடித்த யூத் படம் ரிலீஸான நாள் யூத்துக்கு முன்னாடி விஜய் நடித்த தமிழன் படம் தோல்வி அடைஞ்சதால் இருந்த ரசிகர்களுக்கு யூத் மூலமாக செம எனர்ஜி கொடுத்தாரு விஜய் டைரக்டர் வின்சென்ட் செல்வாவோட முதல் படமான பிரிய உடலில் நெகட்டிவ் கேரக்டரில் விஜய் நடிச்சிருந்தார் அவரோட இரண்டாவது முறையாக விஜய் இணைந்த படம் தான் யூத் இது ரெண்டாயிரத்தில் வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான சீரு நவுட்டோங்கிற தெலுங்கு படத்தோட ரீமேக் இன்றைக்கி தெலுங்கில் முன்னணி டைரக்டராக இருக்கிற விக்ரம் தான் இந்த படத்தோட ஸ்கிரிப்டாக எழுதியிருந்தாரு யூத்துக்கு முன்னாடி விஜயோட தமிழனும் வின்சென்ட் செல்வாவோட வாட்டக்குடி இரணியனும் ரொம்ப சீரியஸான படங்களாக இருந்ததால ரெண்டு பேருமே ஒரு செம ஜாலி படமாக பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்த படம் தான் யூத் குசி ஷாஜகானுக்கு அப்புறம் விஜய்க்கு இளம் ரசிகர்கள் குறிப்பாக பெண் ரசிகர்கள் இந்த படத்தில் தான் அதிகம் உருவானாங்க இதில் கருத்து கந்தசாமிங்கிற கேரக்டரில் விவேக் நடிச்சிருப்பார் ஆனால் படம் முழுக்க விஜய் தான் கருத்து சொல்லிகிட்டே இருப்பார் ஆனால் எந்த ஒரு சீன்லையும் அது நமக்கு போரே அடிக்காது எல்லாமே மனசை தொடர்ற டைலாக்ஸ் தான் படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே விஜய்க்கு அவர் மாமா பொண்ணோட கல்யாணம் நடக்கிறதா இருந்து அந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணி ஓடி போயிடும் இந்த சீனில் வளர்ந்து வர ஒரு மாஸ் ஹீரோ நடித்ததே ஒரு பெரிய துணிச்சல்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மாதிரி வேற எந்த படத்துலையும் விஜயோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்ததே இல்லை படம் முழுக்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவ் எனர்ஜியாக அவர் ஃபேஸும் பர்ஃபாமன்ஸும் இருக்கும் லவ் ஃபெயிலியரில் சூசைட் பண்ணிக்கிறவங்க வாழ்க்கையை தொலைக்கிறவங்க எல்லாருமே யூத் விஜயோட கேரக்டர் மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துட்டால் அவங்களுக்கும் சரி அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி எந்த பிரச்சனையுமே இருக்காது அதே மாதிரி இந்த படத்தோட சாங்ஸ்லாம் வேறு லெவலில் போட்டிருந்தார் மியூசிக் டைரக்டர் மணி சர்மா ஓல்டு மாடலு சகியே சகியே சந்தோஷம் சந்தோஷம் சர்க்கரை நிலவே ஆழ்தோட்ட பூபதினு வெரைட்டியான சாங்ஸு வைரமுத்தோட ரிலிக்ஸ் கோரியோகிராஃபி மேக்கிங் விஜயோட பர்ஃபார்மன்ஸுன்னு படத்தையே ஓவர் டேக் பண்ணிட்டு போச்சு இந்த படத்தோட சாங்ஸு அந்த டைமில் பெப்சியும் கோல் சாய்ஸில் ஆடியன்ஸோட சாய்ஸாக ரொம்ப நாளாக இருந்தது சக்கரை நிலவே சாங்கும் ஆழ்தோட்ட பூபதி சாங்கும் தான் சன் டிவியில் எப்பவுமே டிஆர்பியில் நல்ல ரேட்டிங் தரக்கூடிய படங்களில் ஒன்றா யூத் இன்றைக்கும் இருக்குது மொத்தத்தில் விஜய் கேரியர்லேயே அவரோட ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பிடித்த படங்களில் ஒன்று தான் யூத் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பற்றி கருத்தை கமல் வசூரிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமாற்ற செய்திகளுக்கும் விமர்சனங்களுக்கும் மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்